நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம். இந்த பதிவில் எதிரி தொல்லை நோய்பயம் நீங்கி வாழ்வில் நாம் வெற்றியடைய, நாம் நினைத்ததெல்லாம் நிறைவேற, அன்னை வராகி தேவியை எவ்வாறு வழிபட வேண்டும், எந்த திதியில் வழிபட வேண்டும், எந்த கிழமைகளில் வழிபட்டால் என்ன பலன் கிட்டும் என்பதை பற்றியும், அன்னைக்கு படைக்க வேண்டிய நைவேத்தியங்கள் பற்றியும், அன்னை தோன்றிய வரலாறு பற்றியும் மிக தெளிவாக காண உள்ளோம். அதனால் இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. மனிதர்களாகிய நாம் நோய் பயம் இல்லாமலும், எதிரிகள் தொல்லை இல்லாமலும், வம்பு வழக்குகள் எதுவும் இல்லாமலும் வாழ்வதே மிகப்பெரிய வசந்தம்தான். வாராகி அன்னையை வழிபடுபவர்களுக்கு நோய், எதிரி, கடன், வம்பு வழக்குகள், பிரச்சனை எதுவுமே இருக்காது. பொதுவாகவே ஆனி மாதம் மிகவும் சிறப்பான மாதம்தான். ஏனென்றால் ஆஷாட நவராத்திரியில் வாராகி அம்மனுக்கு 10 நாட்களும் சிறப்பான பூஜைகள் நடைபெறும். ஆனியில் வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி என்ற 2 திதிகள் வரும். அந்த 2 திதிகளிலும் அன்னையை வழிபடுவது மிகுந்த பலன்களை தரும். தேய்பிறை பஞ்சமி திதியில் வாராகி தேவியை வழிபட்டால் எதிரிகள் தொல்லை நீங்கும், விரோதிகளும் நண்பர்கள் ஆவார்கள். எதிர்பாராத ஆபத்துகளும் விபத்துகளும் விலகி ஓடும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீண்ட நாள் நோய்கள் குணமாகும். செய்வினை கோளாறுகள் நீங்கும். அன்னை ஆதி பராசக்தியின் அருள் கிடைக்கும். ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமி திதி ஆயில்யம் நட்சத்திரத்தில் அவதரித்தவர் அன்னை வாராகி. அன்னைக்கு பிடித்த நிறம் நீலம், கருப்பு, பவள நிறம். நீல சங்குப்பூக்களும் கருந்துளசி வில்வமும் அன்னைக்கு ஏற்றது. பௌர்ணமி நாளில் அன்னையின் வலிமை கூடும். பஞ்சமி, அஷ்டமி, தசமி திதிகளில் அன்னையை வழிபடலாம். பொதுவாக இவளை வழிபட உகந்த நேரம் 8 மணிக்கு மேல் 10 மணிக்குள் வீட்டிலேயே வராகியை நினைத்து வழிபடலாம். எந்த மாதிரியான பிரசாதங்கள்லாம் செய்து வராகி தேவிக்கு படைக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, சர்க்கரை வள்ளி கிழங்க வேக வச்சு படைக்கலாம், எருமை தயிர், தேன் கலந்த மாதுளை, அன்னாசி பழம், செங்கரும்பு, அதுக்கப்புறமா பருப்பு வடை அன்னைக்கு மிகவும் பிடித்தமானது. வராகி அன்னையே வழிபடுபவர்களுக்கு வாக்கு பலிதம் ஏற்படும். எதிரிகள் எல்லாமே ஓடி ஒளிவார்கள். விரோதிகளும் நண்பர்கள் ஆவாங்க. செய்வினை மாந்திரிக தோஷங்கள் எதுவுமே இருக்காது. தொழில் வியாபார வழியில் ஏற்படும் எதிர்ப்புகள், எதிரிகள் என அனைத்தும் ஒளியும். நெடுநாளா குணமாகாமல் இருந்த நோய்கள் வந்து குணமாக தொடங்கும். தைரியம், தன்னம்பிக்கை, பயம் இல்லாத ஒரு எண்ணம் இதெல்லாமே உண்டாகும். எதிர்பாராத விபத்து ஆபத்து ஏற்படாமல் காப்பாள் அன்னை வாராகி. தொற்றுநோய் பரவி வரும் இந்த காலகட்டத்தில் நோய்கள் பரவாமல் இருக்க இரவு நேரத்தில் வாராகி தேவியை நாம் வழிபடலாம். வாராகம் அப்படின்றது பன்றியின் அம்சம். விஷ்ணுவின் அவதாரங்களில் இதுவும் ஒன்று. அன்னை வாராகி பன்றி முகத்தோடு காட்சியளிப்பவள். அம்பிகையின் முக்கிய மந்திரியாக விளங்குகிறாள். இவளுக்கு 3 கண்கள் உண்டு. இது சிவனின் அம்சமாகும். வாராகியை வழிபடுபவர்களுக்கு எதிரிகளே இல்லை அப்படின்ற நிலை கொஞ்ச நாளில் ஏற்பட்டுடும். 5 பஞ்சமி திதி அல்லது 5 ஞாயிற்றுக்கிழமைகளில் தேங்காய் முடியில் நெய்விளக்கேற்றி வாராகியை வழிபட நினைத்தது நிறைவேறும். மிருகசக்தியும் தேவகுணமும் கொண்ட வாராகி பக்தர்களின் துன்பங்களை தாங்கி காப்பவள். உலகத்தை அழிவிலிருந்து மீட்பவளாக கருதப்படுகிறாள். பக்தர்களோட கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவள்தான் வாராகி. எதிரிகளால் பாதிக்கப்பட்டவர்கள், வழக்குகளில் சிக்கியவர்கள் வாராகி அன்னையை வழிபட்டு பலனடைகிறார்கள். வாராகி அப்படின்னாலே வரம் என்றுதான் பொருள். இவள் அதர்வன வேதத்தின் தலைவியாகவும் விளங்குகிறாள். வெள்ளை மொச்சை பருப்பை வேக வைத்து தேன் மற்றும் நெய்யுடன் கலந்து வாராகிக்கு படைத்து பூஜை செய்ய வேண்டும். இதனால் தனவசியம் ஏற்படும். தொழில் விருத்தியாகும். வியாபாரம் செழிக்கும். வாராகி தேவிக்கு இஞ்சி பூண்டு கலந்து தோல் நீக்காத உளுந்த வடை நைவேத்தியம் செய்யலாம். நவதானிய வடை, மிளகு சேர்த்த வடை, வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் மிகவும் பிடித்தமானது. மிளகும் ஜீரகமும் கலந்த தோசை, குங்குமப்பூவும் சர்க்கரையும் ஏலக்காயும் இலவங்கமும் பச்சை கற்பூரமும் கலந்த பால், கருப்பு எள்ளுருண்டை ஆகியவற்றையும் நைவேத்தியமாக படைக்கலாம். சுக்கு அதிகம் சேர்த்து பானகம் செய்தும் படைக்கலாம். அடுத்து வாராகி அம்மனை வணங்கும் போது சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கிறங்க. ஓம் ஷியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத். இந்த மந்திரத்தை தினந்தோறும் 108 முறை ஜபிப்பது சிறந்தது. இந்த மந்திரத்தை ஜபிப்போருக்கு எதையும் சாதிக்கும் வல்லமை உருவாகும். மனதில் தைரியம் பிறக்கும். கேட்ட வரங்களெல்லாம் கிடைக்கும்.
அடுத்து என்னென்ன கிழமைகளில் வாராகி தேவியை வழிபட்டா எந்தெந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராகியை வழிபட்டா நோய்கள் நீங்கும். திங்கட்கிழமையில் வழிபட்டால் மனநல பாதிப்புகள் நீங்கும். வீடு நிலம் தொடர்பான பிரச்சனைகள் தீர செவ்வாய்க்கிழமைகளில் வாராகியை வழிபடலாம். கடன் தொல்லைகள் தீர புதன்கிழமை வழிபடலாம். வியாழக்கிழமைகளில் வாராகியை வழிபடுவதனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிட்டும். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் வியாழக்கிழமையில் வழிபடலாம். நினைத்த காரியம் நிறைவேற வெள்ளிக்கிழமையில் வாராகி வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது. சோழ மன்னர்களின் வெற்றி தேவதையாக வாராகி அன்னை விளங்கினாள். சோழ மன்னர்கள் எந்த செயலையும் தொடங்கும் முன்பு வாராகிக்கு சிறப்பு வழிபாடு செய்வார்கள். ராஜராஜ சோழன் வாராகி அன்னையை வழிபட்ட பின்னரே எதையும் செய்வார். குறிப்பாக போருக்கு புறப்பட்டு செல்றதுக்கு முன்னாடி வாராகி அம்மனுக்கு சிறப்பு பூஜை பண்ணதுக்கு அப்புறம்தான் போருக்கே செல்வார். அதனால் அவங்க ஒவ்வொரு முறையுமே போரில் வெற்றி பெற்றனர். இதனால் வாராகி அம்மன் சோழர்களின் வெற்றி தெய்வமானாள். தஞ்சை பெரிய கோவில் கட்டுவதற்கு முன்பாகவே வாராகி வழிபாடு இங்கிருந்ததாக கூறப்படுகிறது. மற்ற கோவில்களில் எங்கும் இல்லாத ஒரு நடைமுறையும் தஞ்சை பெரிய கோவிலில் உண்டு. எந்த வழிபாட்டை தொடங்கினாலும் முதலில் விநாயகரை வணங்குவதே மரபு. இங்கு சிவ வழிபாட்டை தொடங்குபவர்கள் விநாயகருக்கு பதிலாக வாராகி அம்மனை வழிபட்டே தொடங்குகிறார்கள். ராஜராஜ சோழனுக்கு வழிகாட்டிய வாராகி அம்மன். தஞ்சை பெரிய கோவிலில் பெருவுடையார் ஆலயத்தின் அக்னி திசையில் அம்பாள் சன்னதிக்கு எதிரில் வாராகி அம்மனுக்கு கோவில் உள்ளது. ராஜராஜ சோழன் தஞ்சையில் பெரிய கோவிலை கட்டுவதற்கு பல இடங்களில் தேர்வு செய்தார். ஆனால் ஒரு இடமும் சரியாக அமையலை. ஒரு நாள் வேட்டைக்கு புறப்பட்டு சென்ற போது ஒரு இடத்துல அவருக்கு எதிராக பன்றி ஒன்று எதிர்த்து நின்றது. அதனை அவர் துரத்தி சென்றார். ஆனால் அது போக்கு காட்டி பல இடங்களுக்கு சென்று ஒரு பெரிய திடலில் வந்து படுத்துக்கிட்டது. இதனால் வியப்படைந்த ராஜராஜ சோழன் அதனை கொல்லாமல் துரத்தினார். ஆனால் அது எழுந்து நின்று காலால் பூமியை தோண்டியது. இது குறித்து ராஜராஜ சோழன் அரண்மனை ஜோதிடரை வரவழைத்து கேட்டபோது அப்போது கோவில் கட்ட இடத்தை வாராகி தேவி தேர்ந்தெடுத்து இருப்பதை தெரிவித்தார் ஜோதிடர். அந்த இடத்தில் பெரிய கோவில் கட்டும் முன்பு வெற்றி தேவதையான வாராகிக்கு சிறிய கோவில் அமைத்து வழிபட்டு பின்னர் பணியை தொடங்கினார் ராஜராஜன். அன்னையின் அருளால் உலகம் போற்றும் பெரிய கோவிலையும் கட்டி முடித்தார் ராஜராஜ சோழன். அடுத்ததா வாராகி அம்மனோட அவதாரம் குறித்து சொல்லப்படுகின்ற புராண கதை என்ன அப்படின்றத பார்க்கலாம். மகாவிஷ்ணு வாராக அவதாரம் எடுத்தபோது அவருடைய அவதார சக்தியா உருவானவள்தான் வாராகி. சப்தகன்னிமார்கள் பிராமி, வைஷ்ணவி, மகேஸ்வரி, கௌமாரி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி இவர்கள் முறையே பிரம்மா, விஷ்ணு, சிவன், குமரன், இந்திரன், யமன், திருமால் ஆகிய தெய்வங்களின் சக்திகள். இவர்களில் வாராகி பன்றி முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவர். நான்கு கரங்களை உடையவர். பின் இரு கரங்களில் தண்டத்தினையும் கலப்பையையும் கொண்டிருப்பார். இவர் கருப்பு நிற ஆடையுடுத்தி சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருப்பார். சக்தி வழிபாட்டு முறையில் ராஜராஜேஸ்வரி என்ற ஸ்ரீ வித்யா வழிபாடு சிறப்பானது. இவருக்கு நான்கு கைகள். முன் கைகளில் கரும்புவில் புஷ்பபானங்களையும் மேல் கைகளில் அங்குசம் பாசமும் ஆயுதங்களை கொண்டிருப்பவர். இந்த நான்கு ஆயுதங்களும் நான்கு சக்திகளாக உருப்பெற்றன. இவற்றில் கரும்புவில் சியாமலாவாகவும், புஷ்பபானங்கள் வாராகியாகவும், அங்குசம் சப்தக்கன்னிகளாகவும், பாசம் அஸ்வாரூடாகவும் உருப்பெற்றன. ஆனி மாதம் அமாவாசை கழிந்த பஞ்சமி திதியில் ஸ்ரீ வித்யாவின் கையில் இருந்த புஷ்பபானங்கள் வாராகியாக உருவாகின. வாராகி அம்மன் படைத்தலைவியாக இருப்பதால் தேவி மகாத்மியத்தில் வரக்கூடிய மது கைடப வதம், சும்பரி சம்பவ வதம், சண்டமுண்ட வதம், மகிஷாசுர வதம் போன்ற அசுரர்களுடைய யுத்தத்தில் முக்கிய பங்கு வகித்து அன்னை ராஜராஜேஸ்வரிக்கு வெற்றியை தேடித்தந்தவள் அன்னை வாராகி. சக்தி வழிபாடு சங்ககாலம் முதலே மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது. சக்தி வழிபாட்டுக்கும் நவராத்திரிக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. புரட்டாசி மாதம் அமாவாசை அடுத்து வர்ற சாரதா நவராத்திரி, தை அமாவாசை அடுத்து வர்ற ஷியாமலா நவராத்திரி, பங்குனி அமாவாசைக்கு அடுத்து வருவது வசந்த நவராத்திரி, அதே போல ஆனி அமாவாசை அடுத்து வருவது ஆஷாட நவராத்திரியும் மிக சிறப்பாகவே கொண்டாடப்படுது. ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியோட படைத்தலைவியான வாராகி அம்மன் பக்தர்கள் வேண்டிக் கொள்வதை வழங்கக்கூடியவள். விவசாயம், வீடு, நிலம் தொடர்பானவற்றில் வெற்றியை அருள்பவள். பயிர்களை விளைவிப்பதும் பலன் தருவதுமே கடமையாக கொண்டவள் அன்னை வாராகி. தஞ்சை பெரிய கோவிலில் ஆனி மாத அமாவாசைக்கு பின்வரும் 10 நாட்களும் ஆஷாட நவராத்திரியாக கொண்டாடப்படுது. அப்போது ஸ்ரீ வாராகி தேவிக்கு ஹோமம், அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே நடைபெறும். வாராகி தேவிக்கு ஒவ்வொரு நாளுமே பூமியில் விளையும் பொருள்களை கொண்டு ஒவ்வொரு அலங்காரம் செய்யப்படுகிறது. ஆஷாட நவராத்திரியில் வாராகி தேவியை வழிபட்டோம் அப்படின்னா குடும்ப பிரச்சனைகள், நீதிமன்ற வழக்குகள், நிலத்தகராறு பிரச்சனைகள் சுமூகமாகும்.
தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் சீக்கிரமாக அந்த நோயிலிருந்து குணமடைவார்கள். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளும் சீக்கிரமாக சரியாகும். அடுத்து இந்த வாராகி அம்மன் வழிபாட்டை பஞ்சமி திதிகளில் ஏன் செய்கிறோம், யாரெல்லாம் இந்த வழிபாடு வந்து செய்யலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். பொதுவாகவே எல்லாருமே பஞ்சமி திதியில் விரதமிருந்து அன்னை வாராகி தேவியை வழிபடலாம். அதிலும் குறிப்பாக பஞ்சமி திதியில் பிறந்த ஜாதகர்கள் அன்னையை நினைத்து விரதமிருந்து வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. பஞ்சமி திதியில் அருகில் இருக்கும் புற்றுள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று 5 எண்ணெய் கலந்து நெய்தீபம் ஏற்றி வழிபாடு நடத்துவது மிகவும் சிறப்பானது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க தொடங்குகிற எந்த ஒரு செயலிலையுமே ஒரு தடை ஏற்படும். அந்த தடையை நீக்கிறதுக்கு இந்த வழிபாடு மேற்கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய எதிர்காலம் மிகவும் சிறப்பாகவே அமையும். அதுபோலவே கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி இந்த 4 நட்சத்திரங்களை கொண்டவர்கள் வாராகி அம்மனை மனதார வழிபட்டாலே போதும், அவர்களுக்கு உடனடியாக பலன் கிடைத்துவிடும். இந்த நட்சத்திரம் இல்லாதவர்கள் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் வாராகி அம்மனை வழிபடுவது மிகவும் சிறப்பானது. நமக்கு இருக்கும் தீராத கஷ்டமாக இருந்தாலும், தீராத நோயாக இருந்தாலும், தீராத மனக்கஷ்டம், பணக்கஷ்டம், எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் வாராகி அம்மனை நினைத்து தலைவாளை இலை விரித்து அதில் பச்சரிசியை கொட்டி பரப்பி அதன்மேல் ஒரு தேங்காயை உடைத்து 2 முடிகளாக வைத்து அதில் இழுப்ப எண்ணெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றினால் போதும். இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டின் அருகில் அம்மன் கோவில் இருந்தால் அங்கு செய்யலாம். கோவிலுக்கு செய்ய முடியாதவர்கள் வீட்டிலேயே சிறிய வாராகி அம்மன் திருவுருவ படத்தை வைத்து அதன் முன்பு செய்து வரலாம். இவ்வாறு பூஜை செய்யும்போது ஸ்ரீ வாராகி அன்னையின் 12 பெயர்களை சொன்னாலே அம்பிகை சகல காரிய சித்தியும் அளவற்ற அருளையும் அருள்வாள். அன்னையின் 12 பெயர்கள் பஞ்சமி, தண்டநாதா, சங்கேதா, சமயேஸ்வரி, சமயங்ககேதா, வாராகி, போத்ரினி, சிவா, வார்த்தாளி, மகாசேனா, ஆக்ன சக்ரேஸ்வரி, அருகினி. சிவாலயங்களோட கன்னி மூலையில் இவர்களை காணலாம். வாராகி அம்மனுக்கு சிவப்பு மலர் மிகவும் விருப்பமானது. அதிலும் சிவப்பு தாமரை மிகவும் பிடிக்கும். பஞ்சமி திதியன்று வாராகியை மனதார நினைத்து வழிபடுவது நல்ல பலனை தரும். இத்துணை சிறப்பு வாய்ந்த அன்னை வாராகி தேவியை நாமும் வழிபட்டு நம் வாழ்வில் வெற்றி பெறுவோம். இதோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. அடுத்தும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம்.